தொழிலாளர் வாய்ப்பு கொடுத்தாங்க அங்கமானவர்கள் கரடு தொழில் வாய்ப்பு கொடுத்தாங்க அவர்கள் முன்வைக்கலாம் வாய்ப்பு அதோட விசேட தேவையான மாத்திரம் அப்படியான வியாபாரமான முறையிலே அது இது நம்ம பொதுதலையில உள்ள அந்த அதிகாரங்களை நீங்கள் பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த சித்துப்பாட்டு விடயத்திற்கு நீங்களும் நேரடியாக வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மக்கள் பிரதியாக இருந்திருக்கிறீர்கள். நான் இந்த இடத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். தவிசாளர் பார்க்காமல் முன்னாள் தவிசாளர் தியாகமூர்த்தி அவர்கள் வந்து திருவிடைகளோடு அமர்ந்திருந்தார். ஆனால் நீங்கள் நேரடியாக வந்து ஆர்வமாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். அனைத்து மருத்துவக் கல்வியை கண்ணால் பார்த்தீர்கள். அந்த மருத்துவக் கல்வியோட என்னென்ன பிரச்சனைகள் என்று இன்றைக்கு இருக்கிற பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டார் அந்த இடத்தில். ஆனால் இதுவரைக்கும் இந்த சித்துப்பாதைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியும். என்னுடைய மத்திய கேள்விக்கும் பிறகு அது இன்னும் சித்துப்பாதை மாகாண சபைக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாகாண சபை அவர்கள் நிரந்தர நியமனம் செய்ய சபையால் முன்னர் 7 இடம்பெற்றனவா அவற்றை விரிவாக வழிபடுத்த விரைவா ஒன்றாகவும் பணியாளராகவும் எவரும் இல்லை. சமயசார அடிப்படையை ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையிலோ நீண்ட காலமாக சுவாரமான மூலமாகவோ ஒரு வழிமுறைகளுக்காக அவரை அல்லாத காலத்திலே செய்வதை சபைக்கு உள்ளாக முடியுமா என்று நீங்கள் சிந்திக்க முடியும். என்னால் அவர்கள் நிறைய சாத்தியம் மற்றபடியும் ஆனால் வந்து நாங்கள் அந்த சபையில் 3 வருடம் 4 வருஷம் மேற்பட்டவர்களும் மேலே பணியில் இருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் கௌரவ ஆளுநர்களுக்கு கடிதம் கோரிக்கை ஒன்றை அனுப்புவோம். உங்கள் சபையில் மற்ற தொழிலாளிகளாக நீண்ட காலமாக வேலை செய்தவர்களுக்கு எந்த நியமனம் வழங்குமாறு என்றொரு நாங்கள் ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை சில சில விஷமிகளா அது சில சில உபகரணங்களை கொட்டியிருக்காமோ என்ற அச்சம் எனது மனதில் தோன்றியிருக்கிறது. ஏன்னால் இதோட அந்த கிராமவாசிகளாக எவராக எந்த எழுத்து மூலமான எந்த ஒரு குறைபாடோ எல்லாருக்கும் அது குறைபாடோ எவ்வளவு சந்தர்ப்பம் கௌரவத்தை இழக்கும் மூலமாக எங்கள் கௌரவ உறுப்பினர் அங்கே சென்று அதை ஒரு காரிய பிரச்சனையாக கொண்டு சென்றார்களே தவிர மக்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது சொன்னா நீங்க சொல்றீங்க மக்கள் 100 பேர் நான் போகின்ற பொழுது 100 பேர் இல்லை. மக்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. நான் போகின்ற பொழுது மூடிக்கிறார் கண்ண சாட்சியங்கள் சொல்லவில்லை. அது ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய விடியா சித்துப்பாதைக்கு நாங்கள் எப்படி அகோரமாக அனைவரும் நின்றோமோ அதே போலதான் இந்த விடயத்திற்கு நாங்கள் நிற்கின்றோம். நிறைய பேர் இப்படி தருகிறார். அதுவும் மக்கள் பிரச்சனை, இதுவும் மக்கள் பிரச்சனை. மக்கள் பிரச்சனை அவர் நீங்க போட்டீர்கள் என்று அழைத்தார். என்னை அழைத்தார். நான் போய் பார்த்தேன். என்ன ஒரு விடயத்தை நான் நிறுவனத்தில் நினைக்கும் அந்த பகுதிகளில் நடைபெறுவதில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான நல்லூர் பிரதேச சபையின் ஒரு அபிவிருத்தி சார்ந்த விடயமாகவே நாங்கள் அதனை கருதி கொண்டு இப்படியான சில விடயங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே அந்த இடத்திலே மாறி காலத்திலே தகனம் செய்ய முடியாத அளவுக்கு அங்கு வெள்ள நீர் வழிதோடி நீர்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மூலமாக அங்கே சுற்றுமதங்கள் அமைக்கும் நேரத்துடன் இணைத்து ஒரு அந்த இடத்தை இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் கலைக்கும் போது நான் என்ன கலைக்கும் போது நான் கலைக்கிறேன். நான் கலைக்கும் ஒரு மணி நேரம் கலைக்கிறேன். நாங்கள் அந்த வாகனத்தை அதாவது அடியாலேயே இலக்கியாலே அந்த வாகனத்தை நடத்தி பார்க்கணும். கௌரவம் நடத்தி பார்க்கணும். இது அதிலே அனுப்பக்கூடிய கழிவு கௌரவம் முக்கியம். அதுல ஒப்பக்கூடிய கழிவுகள் தான் இருக்குது. நாங்கள் தினமுமே அங்கே உபயோகத்தை பார்வையிட்டுக் கொண்டு வருகிறோம். அங்க ஒப்பக்கூடிய கழிவுகளுக்கு திடீரென அதை வெளியேற்றுவார்கள், அதை நீங்கள் தூய்மையை நடப்பாக இருப்பார்கள். மறைமுக காட்சி அளிக்கிறது சொல்றேன். சித்தப்பாட்டிலே நடந்ததுக்கு நான் உதாரணம். அப்போதே இருக்கிற தமிழ்நாடு பின்னாடி கொடுத்தாலும் நானும் அவர்கள் இருக்கிற மனசு இருந்தால் உண்மையா ரெண்டு நாள் இல்லைன்னு சொல்லி காரப்பாட்டிலே நடக்கிற சம்பவம் உப்பக்குள்ளே கழிவுகளோட அந்த இடத்துல அதாவது சித்தப்பாட்டிலே மருத்துவ கழிவுகள். சரி, இவ்வளவு கேட்க கேட்குறீங்க. அதுக்கே உங்களுடைய எதிர்ப்பு நான் இந்த உப்பக்கூடிய கழிவால் வார பாதிப்பா இல்ல நான் பண்ண அந்த வயல்வெளியில் அமைக்கிறதால வார பாதிப்பா பெருமா இருக்கு சொல்லுங்க. ஏற்போது அந்த நாயகனை அமைக்கணும் சில உறுப்பினர்கள் கூறுவீங்க. அனுமதி கொடுக்கணும், அனுமதி எடுக்காம நடைபெற்ற நாயப்பண்ணி ஏன் அப்போதைய உறவுக்கு அது மக்களுக்கு எதிர்ப்பு தலைவராக இருந்த வாரத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி கூட இந்த வயோதி நிலையெல்லாம் நடக்குது. நான் சொல்றேன், இதுவரை வசந்தகுமார் தியாகத்தில் நடந்ததுக்கு அபிவிருத்தி நிலையம் நடைபெறுது. நான் அவர்களுடைய வெளிப்படை ஆக்கியுள்ளேன். மனிதர்கள் காலத்திலே நடந்த அபிவிருத்தி தான் இன்றைக்கு மகரண்ட காலத்தில் நடக்குது. அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்ட நாயக்கண்ணைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் உடல் கொடுத்தீங்க. அந்த நாயக்கண்ணை பற்றி நீங்கள் யாரும் உடல் கொடுத்தீங்க. அதாவது எங்களை நன்மை விடுதலை சபையிலே முட்டுக்கட்ட போடாது, நல்ல விஷயங்கள் முட்டுக்கட்ட போடாது. நாங்கள் கண்ணால் கண்ணால் காணும் எதுவும் போய் காதால் பிடிப்பதும் போய் கீழே விசாரிப்பதே இன்னைக்கு கண்ணால பார்த்துருக்கீங்க, காதால் கேட்டுருக்கீங்க. அதே உங்க ரெண்டு பேருக்கு தான் நாங்கள் அழைப்பு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கு வந்தா நீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் சபையிலிருந்து அடிக்கடி குழப்பம் நல்ல விஷயம் நடந்தாலும் முட்டுக்கட்ட ஏன்னா பதவி போகும். உங்களுக்கு பதவி போகும், நீங்க அந்த ஆசிரியர் இருக்கிறீங்க, பதவி போகும். 2000 நீங்கள் நகர உதவிக்கு போட்டிட்டு அப்போ எடுத்து மக்கள் நலன் காண்பது செய்ததுதான் மக்களுக்கு உத்தியோகங்களை நாங்கள் சபை அனுப்புகின்ற அறிக்கையில் வாசிக்கிறோம் இல்லை, சபை நடப்பதை யாருக்காக தொடர்ந்து தேவையில்லை.